சென்னையில் புயல் மழை பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடர்ந்து ஆய்வு. கொளத்தூர், திருவிக நகர், எழும்பூர் பகுதிகளை நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னையில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளை மேலும் துரிதப்படுத்த கூடுதல் அமைச்சர்கள் நியமனம். முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவு. மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் விரைவில் நிலைமை சீரடையும். முதலமைச்சர் முக ஸ்டாலின் உறுதி. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 தாலுகாக்களிலும் காஞ்சிபுரத்தில் 2 தாலுகாக்களிலும் விடுமுறை அறிவிப்பு. மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்னைக்கு இன்று வருகிறார் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். முதலமைச்சர் முக ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தவும் திட்டம். புயல் மழையால் பாதித்த மக்களுக்கு நேரில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 3,500 பேர் ராணுவம் மூலம் பத்திரமாக மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் பல்வேறு இடங்களில் 2,300 கிலோ அளவுக்கு உணவு விநியோகம். புயல் பாதித்த சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த அவகாசம். வருகின்ற 18 தேதி வரை அபராதமின்றி செலுத்தலாம் என அறிவிப்பு. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் சீரானது. வழக்கமான கால அட்டவணைப்படி இன்று முதல் இயக்கம். தேனி கும்பகரை அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 35வது நாளாக நீடிப்பு. தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக முன்னெச்சரிக்கை. சென்னையிலிருந்து இயக்கப்படும் 15 விரைவு ரயில் சேவைகள் இன்று ரத்து. சென்னை நெல்லை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தெலுங்கானா முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேவந்த் ரெட்டி. பதவியேற்பு விழாவுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு.